இந்த வீடியோவில் ஒரு டீ கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரெண்டு குட்டி போனஸும் காத்துக்கிட்டு இருக்கு, சாரி மூணு. ஸோ இந்த மூணு போனஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லவா. ஒன்று, உங்ககிட்ட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம். ரெண்டு, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் இல்லைனா நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் இல்லாமல் இந்த பிஸ்னஸை எப்படி வேறு லெவலில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஈஸிலி ஸ்கேலபிள் பிஸ்னஸ் இது. ஒரு கடையை ஒரே வருஷத்தில் 100 கடை, இல்லை ஒரே வருஷத்தில் 300 கடை, இல்லை ஒரே வருஷத்தில் 700 கடைலாம் மாற்றக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த மாதிரி எப்படி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி அதை பெருக்கிறது, அதை அதிகமாக்குறது, ஒரு 100 கடை வரைக்கும் எப்படி வந்து ரீச் பண்ணுறது அப்படிங்கிற மூணு போனஸையும் இந்த வீடியோவில் நான் சீக்கிரட்டாக வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பயங்கர நாலேஜபிளான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ThozhilMunaivor.com, நான் அவங்க தார். நம்மளுடைய சேனலில் அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவை, அந்த கோர்ஸ் வந்து எந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், எவ்வளோ பெஸ்ட்டான ஆஃபரில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ஒரு ஆஃபர் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மை மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், எந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி. ஸோ இது மூணுத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ மதார் மைதன் அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் பேஜும் இருக்குது, அண்ட் அதுலேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகலாமா. ஸோ நம்மளோட சேனலில் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது மூணு மேஜரான திங்ஸ் பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பிஸ்னஸ் எப்படி பிளான் பண்ணுறது, பிளானிங், அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட், பிளானிங், அப்புறம் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது மூணுமே பக்காவாக இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அந்த மூணு விஷயங்களில் ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் உங்கள் காசு நீங்கள் வந்து இந்த டீ கடையை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மேஜராக அட்வான்ஸ். ஒரு கடையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கடையோட அட்வான்ஸ். அப்புறம் அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் வேறு என்ன செலவு பண்ண இருக்குன்னா சிவில் ஒர்க். சப்போஸ் அந்த கடையில் பிளம்பிங் ஒர்க் இல்லாமல் இருக்குது, பைப் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது, சீவேஜ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது, அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குன்னா அந்த மாதிரியான சிவில் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உங்களோட மேஜர் காஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 50,000 ஒரு 1,00,000 வந்து சிவில் ஒர்க்கு சப்போஸ் வேலை கை வச்சிங்கன்னா இழுத்துச்சுன்னா ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிவில் ஒர்க் இல்லாத கடையாக பார்த்து செலக்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். நல்ல இடத்துல இடம் கிடைக்குதுன்னா சிவில் ஒர்க்கில் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. அட்வான்ஸ், ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட் ஏரியாவில், இல்லை நல்ல ஒரு பெரிய ப்ரைமான லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஒரு 3-4 லட்சரூபா 5 லட்சரூபா கூட ஆகலாம். இல்லை நான் லோக்கலில் தான் பார்க்குறேன், எனக்கு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனை பற்றி நம்ம பேசும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல லொக்கேஷனாக இருக்கின்ற பட்சத்தில் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் 2 லட்சரூபா கூட அட்வான்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து மேஜராக ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது எதில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப். ஒரு கடையோட முக்கியமான சக்ஸஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடையுடைய ஆம்பியன்ஸ். ஒவ்வொரு கடையும் அதுக்கேற்ற ஆம்பியன்ஸோடு இருக்கணும். ஒரு பிரியாணி கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் ஆம்பியன்ஸோட, ஒரு நார்மல் ஒரு ஃபேனோட இருந்தாலே போதுமானது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு. ஒரு மல்டி ரெஸ்டாரண்ட், மல்டி குரூசைன் ரெஸ்டாரண்ட்னும் போது அதுக்கு வந்து நல்லா ஏசிலாம் போட்டு வேறு லெவலில் இருக்கணும். ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆம்பியன்ஸ் வந்து இருந்தால் தான் அதுக்கேற்ற கஸ்டமரை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் கடைக்கு எந்த மாதிரியான ஆம்பியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற இன்டீரியர் ரெடி பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்கணும். டீ கடையை பொறுத்த வரைக்கும், கெஃபே மாடலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதில் வந்து ஒரு 50,000 to 1,00,000 வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப். ஸோ கிச்சன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது யோசிங்களா. ஒரு டீ கடையை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் தேவை, அப்புறம் வந்து அந்த பாத்திரங்கள் தேவை, விசில்ஸ் தேவை, அப்புறம் வந்து பாய்லர் தேவைப்படும். உங்களோட ஸ்டைல் ஆஃப் பாலை கொதிக்க வைக்கிறது, இதை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பாய்லர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மலாக நீங்கள் பாத்திரத்திலே கொதிக்க வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத அனலைஸ் பண்ணதை பேஸ் பண்ணி உங்கள் கிச்சனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆவரேஜாக ஒரு 50,000 வரைக்கும் செலவாகும். அதுக்கு மேலேயும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கு கம்மியாகவும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதில் வந்து காசு குறைக்க முடியும்னு பாருங்கள். பட் பெஸ்ட்டான குவாலிட்டியாக வாங்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்களோட பொருள்லாம் வந்து கம்மி ரேட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எது போகிறது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான டீ தூள் வாங்க போகிறீங்க, காஃபி தூள்னு, காஃபி வாங்கினா காஃபி தூள், பால் பேக்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் இது எல்லாமே வந்து அழி அழிய வாங்குற மாதிரி இருக்கும், அதை காலியாக காலியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காலியாக காலியாகும் போது உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு 5,000 இருந்தால் கூட அதுக்கு போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டீ தூளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 நீங்கள் வாங்கி ஸ்டாக் வைக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதுதான் பேசிக். ஆனால் டீ தூளை இனிஷியலாக நீங்கள் வாங்கும்போது 10,000 வாங்கிடாதீங்க, ஒரு 2 kg, 3 kg அந்த மாதிரி வாங்குங்க. ரொட்டேஷன் பேஸ் பண்ணி அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த கஸ்டமர்ஸ் எப்படி அதை வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டாக்கை மாற்றுறதுனா மாற்றுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க.
உங்களோட மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் இருக்கு, ஒன்னு ஆன்லைன் மார்க்கெட்டிங், இன்னொன்று ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், லோக்கல் ஏரியாஸில் நியூஸ் பேப்பரில் வந்து பேம்ப்ளெட்ஸ் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கூப்பன்ஸ் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மார்க்கெட்டிங் பிளான் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5,000 15,000 வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு உங்கள் கடையில் வந்து நீங்கள் வந்து கவரேஜ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஃபுட் பிளாகர்ஸ், இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்கள் கடையை பற்றின விஷயங்கள் தெரிய வரும், ஆட்டோமேட்டிக்காக பீப்பிள் உள்ள வருவாங்க. ஸோ இது இல்லாமல் ஃப்ரீயாகவும் உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ், உங்களுக்கான ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஃபேஸ்புக் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்கள், ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்க கூட ரெகுலராக எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வந்து பிளானிங்கில் சொல்கிறேன். ஸோ இதுதான் மேஜராக உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 2,00,000 ரூபாயிலிருந்து 5,00,000 ரூபாய்க்குள்ளே அதிகபட்சம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெக்கரிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ரன்னிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் மாதம் ஆகக்கூடிய ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில்லு, வேலைக்கு இருக்கக்கூடிய சம்பள ஆட்களுக்கான காசு, அதே மாதிரி வந்து ஸ்டாக் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரியான ஒரு சில கம்பல்சரி நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 10 மாதத்துக்கான காசு என்னாச்சு, ஒரு 3,00,000 ஆச்சு. ஸோ மினிமம் உங்கள் கையில் ஒரு 3,00,000 இருக்கணும். 3,00,000 இல்லையா, குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கான காசு 1,00,000 நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இந்த 1,00,000 இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃப்ரீயாக பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மாதம் அடுத்த மாதத்து கையில் காசு இல்லையா, அடுத்த மாதம் வாடகை தரணும் என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் சம்பளம் தரணும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பிரஷருமே இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக ஒரு 90 டேஸ், ஒரு 3 மாதம் உங்களால் வந்து 100% ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஒரு 100% அந்த 90 நாட்கள் நீங்கள் வந்து பிஸ்னஸ் நம்ம க்ரோ பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கையில் ரெக்கரிங் காஸ்ட் அந்த 1,00,000 இல்லைனா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் தான் வந்து எல்லா பிஸ்னஸஸுமே மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங். ஸோ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இந்த கேட்டகரியில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேட்டகரியில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்றா பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லொக்கேஷன். நான் எந்த இடத்துல என்னோடய பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இந்த லொக்கேஷனை பற்றி பேசும்போது இன்னொரு பாயிண்ட்டும் பேசிடணும். இன்னொரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங்கில் டார்கெட் ஆடியன்ஸ் யார். ஸோ நான் யாரை டார்கெட் பண்ணுறேன், டீ கடையை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஆடியன்ஸ்லாம் இருக்கா, எல்லாருமே தான் வந்து குடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ சப்போஸ் நான் ஐடி செக்டரை வந்து நான் டார்கெட் பண்ணேன்னா அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஐடி பீப்புள். நான் வந்து சப்போஸ் வந்து ஸ்கூல் காலேஜஸ் நான் டார்கெட் பண்ணேன்னா ஸ்கூல் பீப்புள் இல்லைன்னா காலேஜ் பீப்புள். நான் எந்த ஏரியாவை நான் டார்கெட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஸ்டோர் செட்டப் மாறும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஐடின்னு வச்சுக்கோங்களேன், ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஐடி பீப்புள். ஸோ அப்போ ஐடி கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட கடையை தேடி நான் ஒரு கடையை பிடிக்கணும். அப்போ என்னோட லொக்கேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஒன்ஸ் நான் லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், லொக்கேஷன் வந்து நல்ல லொக்கேஷனாக பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லொக்கேஷனில் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப் மட்டும் கொடுக்குறேன். ஒரு 1/2 டே மினிமம் அந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நியர்பையில் சப்போஸ் டீ கடை இருந்துச்சுன்னா அந்த டீ கடைக்கிட்ட நின்று பாருங்கள் எவ்வளோ வாக்கின்ஸ் வருது, அந்த இடத்துல என்ன மாதிரியான பீப்புள் வந்து டீ குடிக்கிறாங்க. நீங்கள் நிஜமாகவே நீங்கள் யோசிச்ச டார்கெட் ஆடியன்ஸ் அந்த கடைக்கு வராங்களா, அப்போ உங்களால் கடை போட்டால் அந்த ஆடியன்ஸை உங்களுக்கு கவர் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி அனலைஸ் பண்ணும்போது அந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தாராளமாக அந்த ஏரியாவில் நம்பி கடையை திறக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிராண்ட் நேம். ஸோ ஒரு பிராண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து டீ கடைக்கு பேர் பெரிய விஷயமாப்பா. தேவா டீ ஸ்டாலு இல்லைனா வந்து லக்ஷ்மி டீ ஸ்டாலு இப்படி என்னால் வச்சா அந்த டீ கடை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு கடையை நீங்கள் வச்சு லைஃப் டைமுக்கும் நீங்கள் அந்த கடையில் வேலைக்காரனாக இருந்து சம்பாதிக்க போகிறேன், மாதம் மாதம் எனக்கு ஒரு 15,000, 20,000, 50,000 நான் சம்பாதிச்சா போதும், நான் இந்த ஒரு கடையில் தான் என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக குப்பை கொட்ட போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற பேரை வச்சுக்கோங்களேன். அது தேவா டீ ஸ்டால்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை லக்ஷ்மி டீ ஸ்டால்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. பிரியாணி ஸ்டால்னு வச்சு டீயை விற்றுக்கோங்க, ஏன்னா அது மக்கள் பெருசாக அதை வந்து யோசிக்க போகிறது இல்லை, டீக்காக வந்து குடிச்சிட்டு போவாங்க. பட் நீங்கள் அதுவே இந்த பிஸ்னஸை ஒரு 100 கடையாக மாற்றணும், இதை வந்து நான் வந்து ஒரு கோடியில் நடத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸாக மாற்றணும், லட்சங்களில் இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் சம்பாதிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த பிராண்டுக்கு ஒரு பேர் வேணும், அந்த பேரை மக்கள் ரெசனேட் பண்ணுவாங்க, அந்த பேரை மக்கள் வந்து
ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த பேருக்காக உங்கள் கடையை தேடி வருவாங்க. இந்த பிராண்ட் நேமுக்கு ஒரு சின்ன ப்ரோடிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் நேம் வந்து ஒரு 5 லெட்டர்ஸ்லேருந்து 7 லெட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பிராண்ட் வந்து வீடியோ எடுத்துருப்போம், டீ பாய். ஸோ இந்த டீ பாய்ன்றது பார்த்தீங்கன்னா டிஇஏ 3 லெட்டரு, பிஓய் டீ பாய் 6 லெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி கேட்சியாக இருக்கும் மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி சின்னதாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பதியும். இப்போ ஓலாலாம் எடுத்துக்கோங்க, ஓலா ஊபர் இல்லைனா வந்து ஓயோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 லெட்டர் 4 லெட்டரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக மைண்டில் பதியும், கேட்சியாக இருக்கும், மறக்க மாட்டாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி கேட்சியான நேமாக ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய நேமாக பார்த்தீங்கன்னா தேவா டீ ஸ்டால் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. பிராண்ட் நேம் சூஸ் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லோகோ. ஸோ இந்த பிராண்ட் நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பிராண்ட் நேமை ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு லோகோவாக க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து ஒரு ஷீல்டு மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாமல் அழகாக எவ்வளோக்கு எவ்வளோ லெட்டர் ஓரியன்டாக இல்லை ஃபாண்ட் ஓரியன்டாக இல்லை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஓரியன்டான வந்து ஒரு லோகோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லோகோ க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லோகோவும் ஈஸியாக உங்கள் மைண்டில் பதியும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மெனு டிசைன். நான் எந்த லொக்கேஷன் எந்த டார்கெட் ஆடியன்ஸை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய மெனு செலெக்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி செக்டரை நான் டார்கெட் பண்ணுறதுன்னு சொன்னல, ஐடி பீப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜூஸ் குடிப்பாங்க, ஒருத்தர் டீ குடிப்பாங்க, ஒருத்தர் காஃபி குடிப்பாங்க. அப்போ என்னோடய டீ கடையில் நான் வெறும் டீ மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணணும், காஃபிக்காக தனியாக ஒரு இது வைக்கணும், அதே மாதிரி வந்து ஜூஸ்க்காக. ஸோ இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து பிளான் பண்ணணும். என் கடையில் இது எல்லாமே இருக்கும், இது எல்லாமே என்னோட மெனுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணணும். இதே நான் வந்து வெறும் காலேஜுக்கு மெனுவில் வைக்கிறேன்னா இதே தான். இதே நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கவங்க பெருசாக ஜூஸ் விரும்ப மாட்டாங்க, சூடாக டீ மட்டும் தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் டீ காஃபி மட்டும் விற்றா போதும். ஒரு சில ஏரியாவில் வந்து காஃபி மட்டும் விரும்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அங்கே நான் காஃபி மட்டும் விற்றா போதும். ஒரு சில ஏரியாவில் வந்து எல்லாமே தேவைப்படும், அங்கே ஸ்நாக்ஸும் விரும்புவாங்க மக்கள், வந்து எல்லா மக்களும் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி எல்லா மக்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து நான் எல்லாமே வைக்கணும். ஸோ நீங்கள் எந்த டார்கெட் ஆடியன்ஸ் எந்த டார்கெட் லொக்கேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் மெனுவை பில் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட்ட காசை ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைசிங்குமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நான் ஒரு ஐடி செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஐடிக்கு நியர்பையில் நான் ஒரு ப்ரீமியமான ஒரு கடை வைக்கிறேன்னா நீங்கள் ஒரு கப் டீயை 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம், 25 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். பட் அதுவே நான் வந்து ஒரு காலேஜ் வெளில வைக்கிறேன் இல்லைனா வந்து ஐடி செக்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், அங்கேருந்து மக்கள் வந்து நடந்து வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும், 10 ரூபா தாண்டி டீக்கு வந்து ரேட் வைக்காதீங்க. 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா. ஸோ நார்மல் சைஸ்க்கு குடிக்கிறது வந்து 10 ரூபா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டீ ஊற்றி குடிக்கிறேன் 15 ரூபா, ரெகுலர் நார்மல் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி நீங்கள் ரேட் அதிகமாக்குனீங்கன்னா மக்கள் தேடி வரமாட்டாங்க, அதை விட பெட்டர் ப்ரைஸ் எங்கே இருக்கும் அங்கே போயிடுவாங்க, என்ன தான் உங்கள் டீயோட டேஸ்ட் நல்லா இருந்தாலும். காரணம் என்னென்னா அதிகப்படியான மக்களுக்கு வந்து மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா டீனா 10 ரூபா தான் பா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூஎஸ்பி அண்ட் காம்படிஷன். ஸோ யூஎஸ்பியும் காம்படிஷனும் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏரியாவில் கடை துறைக்கிறீங்கன்னா 100க்கு 99 இடத்துல கடை கண்டிப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வாசலில் வைக்க போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 100 மீட்டருக்குள்ளே இன்னொரு டீ கடை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐடி செக்டராக கண்டிப்பாக இன்னொரு கடை இருக்கும். எங்கே நீங்கள் போனீங்கனாலும் அங்கே இன்னொரு கடை இருக்க தான் போதும். அங்கே ஒரு கடை இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் நடத்தாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. எத்தனை கடை திறந்தாலும் அத்தனை கடையும் பிஸ்னஸ் நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கேற்ற தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் இருக்க இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிக்கலாம். பட் நீங்கள் எப்படி அந்த காம்படிஷனில் மேலே நோக்கி நிற்க போகிறீங்க, ஆல்ரெடி அந்த கடைக்கு வந்து கஸ்டமர் பேஸ் பில்டாயிருக்கும், அந்த கஸ்டமரை நான் எப்படி இழுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் யூஎஸ்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளே ஆகுது. நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்களுடைய லொகேஷனில் ஒரு 6 நாள் நின்று ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 2 நாளாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அங்கே எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்கே என்ன நாங்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அந்த கடையில் இருக்கக்கூடிய ப்ளஸஸை நோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில லிஸ்ட்டு கிடைக்கும், இதெல்லாம் கஸ்டமர்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க, இதுக்காக இந்த கடைக்கு வராங்க, இந்த ஆம்பியன்ஸ்க்காக வராங்க, இல்லைனா இங்கே கிடைக்கக்கூடிய பிரெட் ஆம்லெட்டுக்காக வராங்க, இந்த மாதிரியான ஒரு சில டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே உங்கள் கடையில் பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பிரெட் ஆம்லெட் நார்மலாக கிடைக்குதா, இங்கே பிரெட் ஆம்லெட்டில் எத்தனை வகை கிடைக்குன்றத போடுங்க, அங்கே டீ நார்மலாக கிடைக்குதா, இங்கே டீ எந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கொடுக்க முடியுன்றதை யோசிங்க. ஸோ இதுதான் யூஎஸ்பி. இது இல்லாமல் அந்த கடையில் ஒரு சில மைனஸஸும் உங்களால் நோட் பண்ண முடியும். கடை வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கலாம், கடை வந்து வந்து லேடிஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அதை நீங்கள் வந்து மாற்றும் போது என்ன ஆகுனா, அந்த கடையில் இல்லாத கஸ்டமரும் வருவாங்க, அந்த கடைக்கு வர கஸ்டமரும் வருவாங்க. ஸோ ப்ளஸ்ஸையும் பாருங்கள், மைனஸையும் பாருங்கள், ரெண்டுத்தையுமே உங்கள் கடையில் பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங். ஸோ நான் மார்க்கெட்டிங் பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறது எதனால அப்படின்னு சொல்லிடுறேன். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு கடை திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தெரியப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் டேஸில் ஒரு ஃபஸ்ட்டு கடையை திறந்த உடனே வந்து கஸ்டமர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, தயங்குவாங்க, ஒரு புது கடையாக இருக்கீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கூப்பனை கொடுத்து என் கடையில் வந்து மொதல் ஒரு நாளைக்கு வந்து டீ வந்து 1 ரூபாய்க்கு நான் தரேன், 5 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட் நாள் நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் டீ போடுறீங்கன்னா அந்த 10,000 ரூபா காஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட், ஒரு 5,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு போடுறீங்களா மார்க்கெட்டிங் காஸ்ட். அப்போ 1 ரூபாய்க்கு டீ கொடுக்கும்போது என்னன்னா
எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. அங்கே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு யோசிக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது டீயோட டேஸ்ட் தி பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் 10 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 9 ரூபா லூஸ் பண்ணி ஒரு கஸ்டமரை லைஃப் டைமுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படி நான் 1 ரூபாய்க்கு கொடுக்கறது வந்து எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னா, அங்கே தான் அந்த பேம்ப்ளெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுது. அந்த பேம்ப்ளெட் அடிச்சு நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் வாசலில் இருந்து கொடுங்க, இல்லைன்னா பார்க் இருந்துச்சுன்னா பார்க் வாசலில் கொடுங்க. ஸோ அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பேம்ப்ளெட்ஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். வீடுகளுக்கு நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து உங்கள் கடையை தேடி வர ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃபரோட சேர்த்து அந்த பேம்ப்ளெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், மக்கள் தேடி வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் என் ஃப்ரெண்ட் வந்து டீ குடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுகிட்ட மச்சா நான் இந்த கடை வேணாண்டா அந்த கடை நல்லா இருக்கடன்னு சொன்னால் அவன் கண்ணை மூடிட்டு எங்கே வருவானா, இந்த கடைக்கு வரமாட்டான் அந்த கடைக்கு தான் வருவான். காரணம் என்னன்னு கேட்டால் அவன் என்னை நம்புகிறான். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒருத்தரை நம்புகிறாங்க. அவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் இல்லை ஃபுட் பிளாகர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு 100 பேர், 1000 பேர், 1 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீப்புளை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பே பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்னோட டீயை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ண போகிறீங்க. இதுக்கு சின்ன லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 10,000 பேர், 20,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 500 ல இருந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 100% ஒர்த் இட். உங்கள் கடையோட பேரும் வளரும், உங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸும் அதிகமாகவாங்க, உங்களோட பிஸ்னஸும் போட்ட காசு சீக்கிரம் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஆடியன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன் ஃபாலோ பண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கடையில் சப்போஸ் வந்து பிஸ்னஸ் டவுனாக இருக்குது, உங்கள் நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டைமில் உங்கள் ஆடியன்ஸ்க்கு அது தெரியும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சமோசா போடுறீங்க, ஸ்பெஷல் வெஜ் சமோசா, இல்லை வந்து ஒரு சிக்கன் சமோசா போடுறீங்க. இந்த சிக்கன் சமோசா போடுறீங்கன்னு உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும், முதல் நாள் வந்த கஸ்டமருக்கு எப்படி தெரியும்னா, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அவங்க உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கணும், இல்லையா அவங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை அந்த ஃபேஸ்புக் ப்ரைவேட் குரூப் இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் அந்த மக்களை உள்ளே இருக்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஆஃபர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கூப்பன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீ கண்டெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரை உங்களோட ஃபேமிலியாக மாற்றலாம். உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டிடிசி ட்ரைப் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, என்னுடைய ஆடியன்ஸை வந்து நான் வெறும் ஆடியன்ஸாக பார்க்கல, என்னோட ட்ரைபாக நான் பார்க்குறேன், என்னுடைய இனமாக நான் பார்க்குறேன். அதனால தான் அந்த ட்ரைப் அப்படிங்கிற பேரை நான் சூஸ் பண்ணுறேன். என் இனமாடா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கடைக்கு உங்கள் இனத்தை பில்ட் பண்ணுங்கள், உங்கள் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹப்பை பில்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களை தயங்காமல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன், சொல்ல தெரில. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்ஸ் வரலாம். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருதுன்றதை கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும், வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் வந்து ஹெச்ஆர் நீங்கள் வந்து வைக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறது, ஸோ சேலரி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்ன்றது மாறக்கூடியது. என்ன மாறும், பால் பாக்கெட் நீங்கள் வாங்குறது வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு 100 லிட்டர் வாங்கியிருப்பீங்க, அடுத்த மாதம் வந்து ஒரு 1000 லிட்டர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ எத்தனை லிட்டர் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்து ஒரு 50,000 ஆகுதா, அப்போ மாதம் வந்து நான் வந்து ஒரு 10,000 கப் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா 10,000 × 10 எவ்வளோ ஆச்சு, 1 லட்சரூபா ஆச்சு. அப்போ 1 லட்சரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து உனக்கு வந்து 50,000 ஆகுது. அப்போ 1 லட்சத்தில் 50,000 போச்சுன்னா 50,000 எனக்கு அந்த மாதம் ப்ராஃபிட். அப்படி இல்லையா, எனக்கு வந்து அந்த மாதம் வந்து எனக்கு வந்து டீயோட கப் வந்து பாதிக்கு பாதி தான் சேல்ஸ் ஆயிருக்கிறான், அப்போ 50,000 பிஸ்னஸ் நடந்திருக்கும், 50,000 எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதம் எனக்கு ஒன்றுமே இல்லை, கையை கடிக்காமல் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 200% இல்லை 1000% ப்ராஃபிட் வரைக்கும் கூட போகும். எப்படி அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறாது. ஸோ எப்பவுமே உங்களுக்கு அதே தான் இருக்கும். ரெண்டு பேர் வேலைக்கு இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்கான சம்பளம் கொடுப்பீங்க. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஓடுறது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதம் வந்து 1 லட்சரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குதுன்னா இந்த 50,000 இருக்கும். அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து 2 லட்சரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குதுன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் மாறாது, இந்த வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். அடுத்த மாதம் வந்து 2 லட்சரூபா பிஸ்னஸ் நடந்த இடத்துல 70,000 செலவாயிருக்கும், மீதி இருக்கக்கூடிய 1,30,000 ப்ராஃபிட்டாக இருக்கும். 1 லட்சரூபா நடக்கும்போது 50,000 தான் ப்ராஃபிட், 2 லட்சரூபா நடக்கும்போது 1,30,000 ப்ராஃபிட் ஆகுது. ஸோ அப்போ 50% இருந்த ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து 70% மாறுது. எப்படி இப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டெய்லி கப் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. இந்த பிஸ்னஸோடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும், இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி க்ரோ ஆகுதுன்ற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து டீ பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி போடலாம். வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு, எங்கப்பா போனஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எனக்கு கேட்குது போனஸ் அப்படிங்கிறது மூணு விஷயம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி பிளான் பண்ணும்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500,000 உங்கள் கையில் காசு இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஐடியா மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்குன்னா அந்த ஐடியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஐடியாவை விற்கணும். ஐடியாவை எப்படி விற்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஐடியாவை கொண்டு போயிட்டு உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், யார் யார்கிட்டலாம் காசு இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ, யார் யார்கிட்ட வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட பேங்க்கில் காசு இருக்குது கண்டிப்பாக அவங்களால தர முடியும் அப்படின்னு தோணுதோ, அவங்கக்கிட்ட போய் கடனாக கேட்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஐடியாவை அவங்கக்கிட்ட சேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், ஸோ தயங்காமல் என் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியாவை அவங்ககிட்ட சேல் பண்ணுங்கள். உங்களால் ஒரு ஐடியாவை சேல் பண்ண முடியலன்னா உங்களால் ஒரு பிஸ்னஸை வேறு லெவலில் க்ரோ பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஐடியாவை சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சில பேங்க், கவர்மெண்ட் பேங்க்ஸ் சைடில் வந்து தராங்க, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து சின்ன சின்ன சீட் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குறைஞ்ச முதலீடு ஒரு 500,000 ரூபான்னும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தருவாங்க. ரெண்டாவது போனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர்லெஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாஸ்டர்லெஸ் கான்செப்டில் வந்து மெயினான விஷயமே இந்த எஸ்ஓபி தான், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா என் பிஸ்னஸில் வந்து கடை எத்தனை மணிக்கு தான் திறக்கணும், கடை எத்தனை மணிக்கு தான் மூடணும், காலையில் வரக்கூடிய அந்த எம்ப்ளாயி என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி அவன் குக் பண்ணணும், குக் பண்ணும்போது எத்தனை கிராம் சுகர் போடணும், எத்தனை கிராம் டீ தூள் போடணும், பாலை எத்தனை நிமிஷம் கொதிக்க வைக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் அழகாக ஸ்கிரிப்டடாக எழுத போகிறீங்க. இதுதான் எஸ்ஓபி. ஸோ உங்களுக்கு எஸ்ஓபி எழுத தெரியல, எஸ்ஓபி எப்படி பண்ணணும்னு தெரியும், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த எஸ்ஓபி அப்படிங்கிற விஷயத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த பிஸ்னஸை மாஸ்டர் இல்லாமல் ரன் பண்ண முடியும். காரணம் என்னென்னு கேட்டால் டீ தூளை வந்து போடுறது எத்தனை மணிக்கு, எத்தனை நிமிஷத்தில் போடணும், பால் எவ்வளோ நேரம் கொதிச்சதுக்கப்புறம் போடணும், தண்ணி எவ்வளோ நேரம் கொதிச்சதுக்கப்புறம் போடணும், எவ்வளோ லிட்டர் பாலுக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி எல்லா கணக்குமே நீங்கள் அதில் சொல்லிட்டதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற தேவையில்லை, யார் வேணாலும் அதை படித்து டீ போட கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது போனஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மூணாவது விஷயம் ஸ்கேலபிலிட்டி. ஒரு பிஸ்னஸை எப்படி ஒரே வருஷத்தில் 100 கடையாக மாற்ற முடியும், எப்படி ஒரே வருஷத்தில் வந்து 700 கடையாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து டீ பாய் பிராண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம பண்ணும்போது அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அவுட்லெட்ஸில் இருந்தாங்க. இன்றைக்கி அதே பிராண்ட் வந்து 100+ அவுட்லெட்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்காங்க. ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சு, சூப்பரான யூஎஸ்பி இருந்துச்சு, எஸ்ஓபிஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க, ஒரு சூப்பரான டீம் வச்சுருந்தாங்க. இந்த காரணத்தினால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பவரை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் இன்றைக்கி 6 கடையிலேருந்து 100 கடை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை வந்து பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க, எஸ்ஓபி முக்கியமான விஷயம், எஸ்ஓபி இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது பக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து அந்த பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் போட்ட காசை எடுத்து நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் பக்காவான டைம் உங்கள் பிஸ்னஸை அடுத்த கடையை திறக்கிறதுக்கு. ஒரு ஒரு லொக்கேஷனில் ஜெயிச்சிட்டிங்களா அடுத்த லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி நான் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம், இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொந்தமாக அந்த கடையை வந்து அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாய் கிங்ஸ் எடுத்துக்கலாம். சாய் கிங் பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட காசு வாங்கி ஓன் அவுட்லெட்ஸை வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே திறந்துட்டு இருக்காங்க. அது மூலமா எல்லா கடையில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டாவது மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ். இப்போ டீ பாய் நம்ம பேசணும்ல, இந்த டீ பாயாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிராண்ட்ஸ், இதெல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறது மூலமா வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்க. ஒரே வருஷத்தில் வந்து 100 கடை க்ரோ ஆகுதுன்ற போது இன்னொரு 100 ஆண்டர்பிரினர்ஸ், 100 தொழில் முனைவோர் அவங்க உருவாக்கி அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு விதமாக நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை க்ரோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவை, இல்லைனா உங்களோட பிஸ்னஸை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் பல தொழில் முனைவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னா கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்னவோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, பை பாய்.